அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தமிழர்களுக்கு இந்த நாள் மிக மிக முக்கியமான நாள். சித்திரை பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி. நிறைய பேர் சித்திரகுப்தன் கோயிலில் போய் அர்ச்சனை செய்து தங்கள் ஆயுள் பெருக வேண்டும், தங்களுடைய குழந்தைகளுடைய ஆயுள் பெருக வேண்டும் என்று கணக்கெழுதும் நாளாக இந்த நாளை ஆக்கிவிட்டார்கள். வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த நாள் மிக சிறப்பு வாய்ந்த நாள். இது முழுக்க முழுக்க அன்னை லலிதா, அன்னை காமாட்சிக்குரிய நாள். காமாட்சி என்றாலே மனம் சம்பந்தப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான தெய்வம். நீங்கள் எப்பொழுதெல்லாம் சித்திரை மாதம் அன்று சித்ரா பௌர்ணமியில் பௌர்ணமி நிலவை நீங்கள் பார்க்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் குதூகலிக்கும். மனம் குதூகலித்தால் சந்தோஷம் நிறைய ஏற்பட்டு மூளை மிக வேகமாக பிரமாதமாக வேலையை பார்க்கும். மூளை மிக பிரமாதமாக வேலையை பார்க்கும் பொழுது மிக சரியான திசையை நோக்கி நம்மை பிரயாணப்பட வைக்கும். நாம் இலக்கை அடைய இது மிக எளிய வழி. இன்றைக்கு பண ஈர்ப்பு விதி என்கின்ற தலைப்பின் கீழே சித்ரா பௌர்ணமியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கின்றேன். இந்த அற்புதமான நல்ல நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், உங்களுடைய பெற்றோர் இருந்தால் உங்களுடன் குறிப்பாக தாயாருடைய காலிலே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பெற வேண்டிய ஒரு நாள் ஒன்று என்று ஒன்று உண்டு என்றால் அது இந்த நாள் தான். தயவு செய்து உங்கள் பெற்றோர் காலில் விழுங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தாயார் காலில் சந்தோஷமாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி ஆசீர்வாதம் அவங்களை பண்ண சொல்லுங்கள். முடிந்ததால் தாயாருக்கு நல்ல விலையுயர்ந்த புடவைகளோ நகையோ பணமோ அவங்களுக்கு தேவையான விஷயத்தை இன்று செய்ய வேண்டும். தாயார் இல்லை என்றால் தாயார் நினைவாக இருக்கக்கூடிய புகைப்படத்தையோ அவருடைய நினைவுகளையோ, புகைப்படம் இல்லாதவர்கள் அவர்களை நினைவுபடுத்தி அவர்களை மனதார இன்று நிச்சயமாக வேண்டிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், இரவு 9 to 10 PM எல்லோருமே கல் ஊப்புவாங்க. இன்னைக்கு இரவு, இன்னைக்கு மட்டும் இரவு 9 to 10 PM கல் உப்பு நிச்சயமாக வாங்க வேண்டும். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், இன்றைக்கு ஒரு நாளாவது நாம் பட்டினி கிடந்தாலும் யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவை எப்படியாவது வாங்கி கொடுத்து விடுங்க. உங்களால் முடியும் என்றால் 10 பேருக்கு கொடுங்கள், 100 பேர் கொடுங்கள், 1000 பேர் கொடுங்கள். ஆனால் இன்றைக்கு உணவு தானம் நிச்சயமாக நடைபெற்றே ஆக வேண்டும். நான்காவது, நீங்கள் இன்று உணவு அருந்த போகின்ற போது இரவு நிலவை பார்த்த பிறகு உணவு அருந்து செல்லுங்கள். பெற்றோர் காலில் விழுவது, குறிப்பாக தாயாருக்கு தாயாரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது, தாயார் பெற்றோர்களுக்கு இன்னைக்கு விலை குறைந்தோ விலை மதிப்பில்லாத ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டியது, அது கிஃப்ட்ன்ற ஒரு விஷயம். கிஃப்ட்டுக்கு வந்து விலையெல்லாம் கிடையாது, டேக் வேண்டாம். நம்பர் 2 உப்பு வாங்குதல். நம்பர் 3 காமாட்சியம்மனை நினைத்து கொள்ளுதல். காமாட்சியம்மன் நினைத்தாலே பௌர்ணமியை பார்க்கணும், பார்த்த பிறகு சாப்பிட்றது. நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 4 பேரை சாப்பிட வைக்கணும். இந்த 4 விஷயங்களை மட்டும் பண்ணுங்கள். இதோடைய விளைவுகளை அடுத்த வருஷம் நீங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்பட்டதன் உண்மையை அடுத்த வருஷம் நீங்கள் நிச்சயமாக உணர்ந்திருப்பீர்கள். இந்த வருடம் ஒருவருக்கு உணவளிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார் என்றால் அடுத்த வருடம் குறைந்தபட்சம் 100 பேருக்கு 1000 பேருக்கு உணவு அளிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் நிச்சயமாக வளர்ந்திருப்பீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இரவு சரியாக 9 to 10 PM எங்கேயாவது பசுமாடை பார்த்தீங்கன்னா தொட்டு கும்பிட்டுக்குங்க. இதுவும் ஒரு மிக சிறந்த மிக முக்கியமான விஷயம். இந்த சித்ரா பௌர்ணமி ஆனது உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும், எல்லா சந்தோஷத்தையும், ஆனந்தத்தையும், ஆரோக்கியத்தையும், செல்வ செழிப்பையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன். மீண்டும் வெகு விரைவில் இன்னொரு நல்ல தலைப்பிலே உங்களுடன் தொடர்பு கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த்.